எவ்வளோதான் நம்ம தைரியமான ஆளாக இருந்தாலும் சில விஷயத்துக்கெல்லாம் நம்ம பயங்கரமாக பயப்படுவோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் எதுக்கு ரொம்ப பயப்படுவேன்னா, எங்கள் வீட்டிலேருந்து 10 மணிக்கு மேலே ஃபோன் வந்தால் பயங்கரமாக பயப்பட ஆரம்பிச்சிருவேன். அது அம்மா காலிங் அப்படின்னு வந்தோடனே பதட்டமாயிடும், வண்டி அடிச்சு சார் ரொம்ப இருக்கும் அப்படின்னு போவேன். ஏன்னா அவ்வளோ ஒரு பயம் எப்பவுமே இருக்கும். மேக்ஸிமம் அதுக்கு பயப்பட மாட்டேன். எங்கள் கிளாஸுக்கு வந்தால் எங்கள் கிளாஸ் பொண்ணுங்க பார்த்தா பயம் வந்துடும். கிளாஸ் பொண்ணுங்களை பார்த்து பயப்படுறீங்களா? ஏன் மேக்கப்னு சொல்லிட்டு காலையில வந்தவனே மேக்கப்னு சொல்லிட்டு ஏதோ வருவாங்க. எதை வச்சு அப்படி முடிவு பண்ண? உங்களை பார்த்தாலே பயமாதாங்க இருக்கு. என்ன பார்த்தா அவ்வளோ மேக்கப் போட்டு பயங்கரமா? ஏ இட்ஸ் அ க்ரீம் டா, நோ மேக்கப் அண்ட் ஆல், நேச்சுரல் கலர் அதான். பாத்தீங்களா கலரை பத்தி யாரு பேசுறது? பரவாயில்ல, சரி சரி சரி, டென்ஷன் ஆகாதீங்க, எல்லாம் டென்ஷன் ஆகுது. பேய் படம்லாம் பார்க்கறது பயம்? கோஸ்ட் படமா? ஐயோ, கோஸ்ட் படம் பார்க்கறதுக்கு ரொம்ப பயப்படுவாங்கன்றாங்க. உங்களுக்கு நான் இன்னைக்கு கோஸ்ட் படம் போட்டு காட்ட போறேன். பயமா இருக்கு. அண்ணன் கிளி உன்னை தேடுது. பயம் முர்த்தியோ உங்களை அப்படியே அரை கடிச்சு. அப்புறம் பள்ளி பள்ளி கரப்பாம்பூச்சி. என்னம்மா இருக்கு எல்லா பூச்சி பேரும் சொல்றீங்க? வீட்டுல எல்லாரும் ஒரு கிஸ் கிடைக்குமா? அப்படி என்னங்க பண்றீங்க நீங்க அடிக்கிற அளவுக்கு? இதுக்கு ஏன் கோபப்படுறீங்க? இல்லன்னா நான் கொடுக்கறேன், அப்புறமா திருப்பி கொடுங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சந்தோஷமா சொல்ல மாட்டேங்கிற வேணா, நீ சிரிக்காமே சொல்லு, பயமா இருக்கு. கேர்ள் ஃப்ரெண்டோட வெளியே சுத்தும் போது பயப்படும். யாராவது பாத்துருவாங்களோ? பாக்கல, அதை விட காலேஜ்ல போட்டு விட்டுருவாங்களோ அப்படின்னு. நீங்க சொல்லுங்க டியூட்.